நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமான வைத்தறிச்சல். காலமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உழைத்த கலைஞருடைய பெயரை ஏன் எல்லா திட்டத்துக்கும் கலைஞர் பெயரை வைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு வைத்தறிச்சல். மந்திரம் எல்லாம் சொல்லாம தமிழ் பண்பாட்டுடைய அடையாளமாக இந்த திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட சுயமரிய திருமணத்திற்கு ஒரு காலத்துல சட்ட அங்கீகாரம் கிடையாது. அண்ணன் மனோகரன் அவர்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர் என்றால் அவருடைய மனைவியோட பெயரே அழியா நிதி, அழியாத நிதிக்கு சொந்தக்காரர். அதனால்தான் அண்ணனுக்கு நிதி பற்றிய பற்றாக்குறையோ பிரச்சனையோ என்றைக்குமே இருந்ததில்லை. அதனால்தான் திருமணத்தையே கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு போல சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கௌதமான் அவர்கள் நேற்றிலிருந்து நேற்று இரவு கிட்டத்தட்ட 11 மணி தான் திருச்சியிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை முடிச்சுவிட்டு துறையூரிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்த வர வழியெல்லாம் சிறப்பான வரவேற்பை கொடுத்து என்னை வரவேற்றதற்கு அண்ணன் கௌதமன் அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எவ்வளவோ மாவட்டங்களுக்கு சென்றாலும் எவ்வளவோ ஊர்களுக்கு சென்றாலும் சொந்த மண்ணுக்கு வரும்பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சியான உணர்வோடு தான் நம்முடைய மாவட்டத்திற்கு நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு எத்தனையோ முறை வந்திருக்கின்றேன். கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக பிரச்சாரங்களுக்கு வந்திருக்கின்றேன், கழக நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கின்றேன். ஆனால் இந்த முறை என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்றால், முதன்முறையாக துணை முதலமைச்சர் என்ற இந்த பொறுப்பை ஏற்ற பிறகு உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய வாழ்த்துக்களை இங்கே நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் பேசும்போது சொன்னார். அந்த முத்தரசன் பேசும்போது குறிப்பிட்டார், எல்லோரும் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார்கள். அந்த வாழ்த்துக்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் மீண்டும் மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்து கூறும்போது வயசு ஏறும்போது அது ஒரு சின்ன கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும், வயசு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அந்த வாழ்த்துக்களை ஏத்துக்கிறேன். ஆனா அதை விட மிக மிக முக்கியமான வாழ்த்து என்னன்னா, துணை முதலமைச்சர் என்ற அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு முதன்முறையாக உங்களை எல்லாம் சந்தித்து அந்த வாழ்த்துக்களை பெற உங்களோடு சேர்ந்து மணமக்களையும் வாழ்த்துவதற்காக நான் வந்திருக்கின்றேன். இன்றைக்கு இந்த நாகை மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், அதுபோல மீனவர்கள் அதிகம் நிறைந்த மாவட்டம் இந்த நாகை மாவட்டம். தமிழ்நாட்டு மீனவர்களை பொறுத்தவர்களை நீங்கள் மக்களுடைய காவலர்கள் என்றே சொல்லலாம். இது ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, புயல் மழை வெள்ளம் எது வந்தாலும் முதல்ல களத்துக்கு வருவதும் மக்களை மீட்பதும் மீனவ மக்களாகிய நீங்கள் தான். அப்படிப்பட்ட உங்களை சந்திக்கும் பொழுது எனக்கும் அந்த கூடுதல் உற்சாகம் பிறக்கின்றது. இந்த திருமணம் முழுக்க முழுக்க ஒரு சுயமரியாதை திருமணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே நமக்கெல்லாம் புரிகின்றபடி நம்முடைய தமிழ் மொழியில அனைவரும் மணமக்களை வாழ்த்தியிருக்கின்றாங்க. மந்திரம் எல்லாம் சொல்லாம தமிழ் பண்பாட்டுடைய அடையாளமாக இந்த திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட சுயமரியாதை திருமணத்திற்கு ஒரு காலத்துல சட்ட அங்கீகாரம் கிடையாது. இப்படி நடத்துகின்ற திருமணங்கள் அனைத்தும் செல்லும் என்ற முதல் முதல்ல 1967 நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் முதல்ல சட்டம் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு தமிழ்நாடு எங்கிலும் இந்த மாதிரி சுயமரியாதை திருமணங்கள் நடைபெற ஆரம்பிச்சது. இந்த திருமண அரங்கை பார்க்கும்பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது, பெருமையாகவும் இருக்கிறது. ஏன்னா ஆண்களுக்கு நிகரா, இன்னும் சொல்ல போனா ஆண்களை விட அதிகமா பெண்கள் மகளிர் தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்கள்லாம் ஓரத்துல நின்றுகிட்டு இருக்கிறாங்க, பெண்கள்லாம் சேர்ல உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒரு காலத்துல ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலைமை கிடையாது. பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கே உரிமை கிடையாது, படிப்பதற்கு உரிமை கிடையாது. ஆனால் அதையெல்லாம் மாற்றியவர் அதற்காக எல்லாம் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்களும், பேரறிஞர் அண்ணாவும், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும், முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்களும், நீதி கட்சி தலைவர்களும் தந்தை பெரியாரும் தான் பெண் விடுதலைக்காக பேசிய விஷயங்களை அத்தனையும் சட்டமாக்கியவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும், முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்களும். இன்றைக்கு அவருடைய வழியில நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாநில முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அனைத்து திட்டங்களும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி வர்றார். கலைஞர் தான் காவல்துறையில முதன்முதல்ல பெண்களுக்கு போலீஸ்ல பெண்கள் வேலைவாய்ப்பு பணியாற்றலாம் அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தவர் இந்தியாவிலே முதன்முதல் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே போல பெண்களுக்கு சொத்துல சம உரிமை அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள். பெண்கள் உயர்கல்வி படிக்க பல சலுகைகள் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆட்சியில பெண்களுக்கு 50% அளவுக்கு உள்ளாட்சியில போட்டியிட்ட அளவுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்தவரும் நம்முடைய தலைவர் அவர்கள். அதனால்தான் பல மாநகராட்சியில மேயர்களாக, துணை மேயர்களாக இன்றைக்கு மகளிர் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க.
அதே போல் நகராட்சி பேரூராட்சி ஒன்றியங்கள்ல பஞ்சாயத்துகள்ல பெண் தலைவர் வந்திருக்கிறாங்க. இங்க கூட நம்முடைய அக்கா அழியா நிதி அவர்கள் அவர்கள் போல ஏராளமான பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையை ஏற்படுத்திருக்க பெயர் தான் திராவிட மாடல் அரசு. அதே போல் மகளிருடைய முன்னேற்றத்திற்கான ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மகளிர் வெளில போய் வேலை செய்யணும், வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் முதல் கையெழுத்து பெண்களுக்கு அந்த விடியல் பயணம் திட்டம். ஒவ்வொரு மகளிரும் அந்த திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அதே போல் புதுமை பெண் திட்டம், பெண்கள் படிக்க வேண்டும், பள்ளிக்கூடம் படிச்சா மட்டும் பத்தாது, காலேஜ் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் படிச்சாலும் தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டம் அப்படின்ற பேர்ல மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே போல் மாணவர்களுக்கும் தமிழ் புதல் அப்படின்ற திட்டத்துல உயர்கல்வி படிக்கணும்னு அவங்களுக்கும் அந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. இந்தியாவிலே முதன்முறையா 1,55,00,000 மகளிர் அதை விண்ணப்பிச்சாங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலாக சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் துவங்கப்பட்டது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை கீழே 1 மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,16,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த திட்டத்தை பல மாநிலங்கள் பின்பற்ற தொடங்கி இருக்கிறது. இதற்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இந்த திட்டங்கள் மூலமாக மகளுடைய பொருளாதார சுதந்திரத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு நிலைநாட்டியிருக்கின்றது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது சில பேருக்கு எதிர்கட்சியினருக்கு பொறாமை ஏற்படத்தான் செய்கின்றது. அதுவும் குறிப்பாக நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமான வைத்தறிச்சல். காலமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உழைத்த கலைஞருடைய பெயரை ஏன் எல்லா திட்டத்துக்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு வைத்தறிச்சல். அதனால்தான் எப்படியாவது நம்முடைய கூட்டணியை உடையாதா, ஏதாவது விரிசல் விழுந்துறதா என்று காத்து கிடக்கிறார். அதனால் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படி கடந்த 7 தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சாரோ கண்டிப்பாக இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்டிப்பான ஒரு வெற்றி கூட்டணிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிய நம்முடைய தலைவர் அவர்கள் அமைப்பார்கள். நம்ம வெற்றி கூட்டணியை தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் எதிர்கட்சி நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பேசுறாரு. என்ன சொல்றாரு, கூட்டணி கூப்பிடுறப்பா ஆனா ஒருத்தர் 200 கோடி கேட்கறான், 20 சீட்டு கேட்கறான் இப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்க கூட்டணி தான் நம்மளுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய கூட்டணி. ஆனா நம்முடைய கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி, வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி, அது எப்பவுமே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணி. எனவே இந்த கூட்டணி என்று தலைவர் அவர்கள் கழகத்தோட தலைவராக பொறுப்பேற்றாரோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அனைத்து தேர்தலையும் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே வருகின்ற 2026 தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். அந்த 2026 தேர்தலையும் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் 100% வெற்றியை நம்மளுடைய கூட்டணி கொடுத்தாங்க, நம்முடைய தலைவருக்கு கொடுத்தாங்க, நம்முடைய திராவிட மண்டல அரசுக்கு கொடுத்தாங்க. 40க்கு 40 தொகுதி வெற்றி காட்டினோம். அதே போல சட்டமன்ற தேர்தலையும் குறைந்தது 234 தொகுதி ஜெயிக்கணும்னு தலைவர் உறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மணமக்கள் இருவரும் நன்கு படித்தவர்கள், அதிகம் அறிவுரை சொல்ல தேவையில்லை. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்வது போல உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அழகான தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு மணமக்கள் இருவரும் ஒவ்வொரு நண்பர்களாக புரிந்து கொண்டு அதே போல சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் மனோகரன் அவர்களுக்கும் அண்ணன் கௌதமன் அவர்களுக்கும் மணமக்கள் வீட்டாருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.